வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் ஹேண்டிகிராப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஆரத்தி வகைகள் பார்க்க போறோம் அதுவுமே ஆன்டிக் மாடல்ல ஆரத்தி நிறைய பேருக்கு இது ஒரு ஆசை இருக்கு ஆரத்தி காட்டுறது இன்னும் கொஞ்சம் கலைநயமான நல்ல வெயிட்டான ஒரு இதை வச்சு நம்ம வந்து சுவாமிக்கெல்லாம் ஆரத்தி காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது இதுல இருக்கக்கூடிய ஆரத்தி ஒண்ணுமே ஒன்னொண்ணுமே தனித்துவமானது வாங்க இப்ப ஒன்னொன்னா பாக்கலாம் ஆரத்தி அப்படின்னாலே நம்ம நெய் விட்டு அல்லது எண்ணெய் விட்டு சுவாமிக்கு ஆரத்தி காட்டுறதுக்காக தான் இது எல்லாமே அதுவுமே நல்லா ஆழமா ஒரு சில பேர் இதையே துணை விளக்காவும் ஏத்துறதுக்கும் யூஸ் பண்றாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த வகைகள் எல்லாமே பிடிக்கும் இந்த ஆண்டிக்கு ஆரத்தில நல்ல ஒரு அகழ் மாதிரியே இருக்கக்கூடிய ஆரத்தி அப்படின்னு சொன்னா இதை சொல்லலாம் நல்லா ஆழமா விளக்கு மாதிரியே இதை நம்ம விளக்காவும் ஏற்றிக்கவே முடிகிற அளவுக்கு இருக்கும் கைப்பிடி இதெல்லாமே நல்லா இருக்கும் இப்படி நம்ம பிடிச்ச ஆரத்தி காட்டுறதுக்கும் நம்மளுக்கு நல்லா வசதியாக இருக்கும் அதே மாதிரி இதில் இன்னொரு வகையான ஆரத்தி ரெண்டு பக்கம் வந்து மயில் இருக்கிற மாதிரி மேலே அழகாக அந்த டிசைன் கொடுத்து மேலே கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே ஆரத்தி தான் அது மாதிரி இந்த குட்டி ஆரத்தி நிறைய பேர் வெப்சைட்டில் ஆர்டர் போட்டு ஆல்ரெடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க ஸோ இந்த ஆரத்தியும் வந்து ரொம்ப அழகா இருக்கும் கற்பூரமும் காட்டிக்கலாம் நெய் ஆரத்தியாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சில பேர் அஞ்சு ஆரத்தியா காட்டணும் ஒரே இதில் வேணுன்றவங்களும் இதுலயே நம்ம வாங்கிக்கலாம் இது வந்து அஞ்சு ஆரத்தியா நம்மளால காட்ட முடியும் இது வந்து டெக்கரேட்டிவா வச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் இதுவுமே நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க மூணு இலை இருக்கிற மாதிரி அது மேலே ஆரத்தி இருக்குது அந்த ஒரு தான் கைப்பிடியாவே வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆரத்தி இத விளக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி சின்னதா எனக்கு பஞ்சா ஆரத்தி காட்டுற மாதிரி வேணும் அப்படின்னு கேக்குறவங்க இந்த மாதிரி ஆரத்தி வாங்குறாங்க மேலே அன்னம் வச்சு அஞ்சு திரி போட்டுக்கிற மாதிரி குட்டியா தான் இருக்கும் இப்போ இந்த குட்டியா நெய் ஆரத்தினே வருது இல்லையா அந்த நெய்ய அந்த உருண்டை மாதிரி வருது அதை அப்படியே வச்சு கூட நம்ம ஏத்தி அழகா காமிக்கலாம் இதுவுமே பஞ்ச இன்னும் கொஞ்சம் பெருசு நல்லா கூட கொஞ்சம் நெய் விட்டு நான் கூட கொஞ்சம் நேரம் ஆரத்தி காட்டுவேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஆரத்தி எடுத்துக்கலாம் இதுவுமே அஞ்சு முகத்தோட இருக்கக்கூடிய ஆரத்தி அப்படியே பாவை ஆரத்தி இது பழைய மாடல் பாவை விளக்கு வருது இல்லையா அதே மாதிரி பாவை ஆரத்தி ஒரு பாவையவே அழகா ஆரத்தியா இதுல கொண்டு இதுவுமே ஒரு அகல் மாதிரி கையில கொடுத்து அந்த அகல் தான் நம்ம அழகா ஏத்தி நம்ம சுவாமிக்கு ஆரத்தி காட்டலாம் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து பழைய மாடலோட ரீக்ரியேஷன் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து அழகுக்காக வைக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சில பேர் இப்படியே அழகா பூஜை ரூம்ல அங்கங்க இதெல்லாமே வச்சிருக்கிறதே ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்றதுனால ஏன்னா ஒவ்வொரு மெட்டல் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் சோ மெட்டல் அதுவுமே நம்ம இந்த பித்தளை இந்த வெண்கலம் இந்த மாதிரியானதுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குன்றதுனால இதை அலங்காரத்துக்காகவும் அழகா மாட்டி விடுறவங்களும் இருக்காங்க இத பெருமாள் கோவில்ல அந்த மாதிரி தீர்த்தம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க இது வந்து விநாயகர் வச்சிருக்கு அதுலேயே கிருஷ்ணர் வச்சு இருக்கக்கூடிய உத்ராணி நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆரத்தி வகைகள் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் ஆரத்தியும் நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே அத்தனை ஆரத்தி வெரைட்டியும் உங்களுக்கு காட்டுவாங்க ஈஸியா இருக்கும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுறதுக்கும் அதுவுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் பட்சத்துல உடனே வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும் அதுல வந்து ஏழு நாள் நாங்க டெலிவரி டைம் அப்படின்னு அதுல போட்டிருந்தாலும் அவைலபிள் இருந்தது அப்படின்னா உடனே அனுப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால் பண்ணியுமே நாங்களே சொல்லிடுவோம் இது இப்ப இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல அனுப்புறோம் அப்படின்னு உங்களுக்கு நாங்களே கம்யூனிகேட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமா எங்களை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்